ஆமா ஆமா நிறைய பேருங்க. சி, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், இன்னும் விவேக் சார் நிறைய பேர் இருக்காங்க, தெரியாது வெளியில் யார் யாருக்குன்னு. அது அதான் சொல்கிறேன், இது பெரிய பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தெரு தெருவாக போயிட்டு நான் தான் மாணவனை மாற்றினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்லை, இங்கே தெரியுதா. பொன்ராஜ் சார் வந்து மாணவரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. செந்தூரான்னு இருக்கார் கலாம் சார் உருவாக்குன இன்னொரு மோட்டிவேட்டர் இருக்காங்க செந்தூரான் மதுரையில். அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. நான் ஃபீல்டில் இருக்கிறதுனால நடிகருங்கிறதுனால வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சைலண்ட்டாக நிறைய பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. அதை அவர் அழகாக பண்ணிட்டு போயிருக்கார், விதை விதைச்சிட்டு போயிருக்கார், ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. 19th அன்றைக்கிண்ணே இந்த பேண்டமிக்குங்கிறதுனால எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க. இன்டிமேஷன் இமெயில் முதல்லே வந்துருச்சு. மே மாதம் 17-18 பேண்டமிக் இல்லைன்னா நேரில் போய் ரிசீவ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா டைம் ஒத்து வரலனா கொரியரில் தான் வரும். அது எப்போவுமே அப்படி தான். ஆ, நம்ம தான் கவலைப்படுறோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கவலைப்படுறதே இல்லை, அவங்க அதை பார்ப்பாங்க அவ்வளோதான். அது எது புரியுதோ அதை பிடிச்சிக்கும், ஓட்டணுன்னா அதை பிடிச்சிக்கும். நீங்கள் நிறைய ஓட்டினீங்கன்னா அந்த குழந்தை தொடாது. அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அது ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி வைக்கிறாங்கன்னே, அந்த குழந்தையுடைய மூளை அந்த நியூரான் பேட்டர்ன்ஸ் எவ்வளோ நாலேஜை ஏற்றுக்குமோ அவ்வளோதான் ஏற்றுக்கும். நீங்கள் என்ன தான் தட்டில் நிறைய சாப்பாடு போட்டு அள்ளி கொடுத்தா அந்த குழந்தைக்கு பெசஞ்சு அந்த பருப்பு சாதம் மாதிரி கொடுத்தா தான் அந்த பருவநிலை ஏற்றுக்கும், இல்லைன்னா ஏற்றுக்காது. அது சிலபஸ்லேயே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கான பதில் நீங்கள் சொல்லாததுனால. 2020 இந்தியா வல்லரசுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை, அவர் ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு குரூப் தான் சொன்னோம், கூடி வாழ்ந்தால் தானே கூடி நன்மை, கூட்டு பிரார்த்தனை தானே நிறைவேறும். வாட் வி ஃபீல் வில் மேனிஃபெஸ்ட், எத் பாவம் தத் பவதி, என்ன போல் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அது கனவுன்னா ஏதோ ஒரு கனவுன்னு வார்த்தை இல்லை, கிடையாது. என்ன வேணும், வாட் இஸ் அ விஷன் சொன்னார் அவர். கனவுனா ட்ரீம் கிடையாது, நைட்மேர் கிடையாது, விஷன். அப்போது நமக்கு என்ன தேவை இந்த நாட்டுக்கு விஷன் சொல்லிவிட்டு எல்லாரும் ஒருமித்த ஒரு விஷயத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு சிலபஸ் ஆக்கி நம்ம அதை ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருந்தோம்னா அதுதான் 2020 மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி 2020 நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் 2023 வந்துடும். அது என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்போம் 2023. இது என் கனவு, இனிமேலாவது அந்த கனவை நம்ம ஸ்ட்ராங்காக வைப்போம். இந்த விஷனை பொதுவாக பாதிக்கக்கூடிய விஷயம் கல்வியில் வந்து அவனுடைய ஞாபகத்திறன்தான், மெமரி பவர். குழந்தை புரிஞ்சுக்கிறான், அது உள்ளே போய் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. காரணம், நிறைய விஷயம் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருக்கு, ப்ரீ ஆக்குபேஷன். அதில் தான் நாங்கள் அந்த வந்து அன்லேர்ன்ட் லேர்னிங்ஸ்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி ஏற்கனவே அந்த மாணவனுக்குள்ளே இருக்கிறத எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் அவன் டீச்சரோட கனெக்ட் ஆகிறான். ஒரு ஒரு வாளிக்குள்ளே ஒரு வாளி அறிவாளியாக மாறணும்னா அதுக்குள்ளே அறிவை போடணும். அதுக்குள்ளே ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் உள்ளே போய் குவிஞ்சி கிடக்குது, அவனை பாதிக்குது அப்படின்னா அதை வெளியே எடுக்கணும்ல. எடுக்கிறதுக்குரிய கருவி தான் கலாம் சார் கொடுத்துருக்கார். அதை எடுக்கும் போது ரூட் கிளியர் ஆகிடுதுங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் ப்ரோக்ராம். என்னை கூப்பிட்டு போங்க, ஈஸியாக பண்ணிடலாம். வேணாம் ஜி, 100 பதைப்போ. அசோக் நகர் ஸ்கூல்லுங்க ஜி, கொரோனா அந்த இது வந்ததுனால அவர் டைரக்டர் என்ன சொன்னார்னா, 1800 மாணவிகள் இருக்காங்க தாமு சார், அதனால் நீங்கள் வந்து 100 பேரை எடுங்கன்னாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான், நான் 16 போயிட்டு வந்தேன், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரே எதிர்பார்ப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ சஃபரிங். அவர் கேட்குறது வந்து சஃபரிங்கை சொல்கிறார், அவனுக்குள்ளே போக மாட்டேங்குது விஷயம். போ வச்சிடலாம் ஜி, ஈஸியாக அது முடியும், அது ஈஸியாக அது முடியும், நீங்களே பண்ணலாம். அதை அதுக்கு வித்தைகள் இருக்குது. ஏற்பக்கூடியது இல்லைங்க, ஆன்லைனில் என்ன உடன்பாடு கிடையாது, பவர் கம்மி தான்.
ஆன்லைன் பேர், ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆஃபில் தான் இருக்கான். கிடையாது, டைரெக்டாக ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்கும். டீச்சரை மறக்காமல் இருக்குது, டீச்சர் உருவம் தெரியுமே தவிர அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஸ்டடிங்ன்றது வந்து கரெக்டாக சொன்னால் ஸ்டுடிங், அது STUDYING வந்து ஸ்டுடிங், ஸ்டடிங் கிடையாது. ஏன் ஸ்டுடிங்னு சொல்கிறேன்னா, ஒரு மாணவன் ஸ்டுடியோவாக மாறணும், ஸ்டுடியோவில் தானே ரெக்கார்டிங் நடக்கும். இப்போது இங்கே அமைதியாக இருந்தால் தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்போது ஒரு மாணவனுக்குள்ளே ஸ்டில்னஸ் வரணும், அமைதி வரணும் மாணவனுக்குள்ளே. அப்போ தான் டீச்சர் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து அவனுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அதனால தான் பதிப்புன்னு சொல்லுவார் கலாம் சார், படிப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகணும், இந்த ரெக்கார்டிங் நடக்கும். ஒரு டீச்சருடைய குரல், அந்த குரலுக்குள்ளே ஒலி, அந்த ஒலிக்குள்ளே ஒரு மொழி இருக்குது, ஞானம் இருக்குது. H2O, 2 molecules ஆஃப் ஹைட்ரஜன், 1 molecule ஆஃப் ஆக்சிஜன், கம்பைன்ட் இன் கோவலன் 1 become வாட்டர் அப்படின்னா கரெக்டாக அவன் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகிறது மிஸ் ஆச்சுன்னா அவன் 2 molecules ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 1 molecule ஆஃப் ஹைட்ரஜன் மாற்றிடுவான். அதே ஹைட்ரஜன் தான், அதே ஆக்சிஜன் தான், அதே கோவலன் பாண்ட் தான், வாட்டர் தான், சின்னதாக அப்படி பிறண்டிடும். அதுக்கு தான் அப்படியே ரெக்கார்டிங் நடக்கணும். அப்படி ரெக்கார்டிங் நடக்கணும்னா அவன் ஸ்டுடியோவாக மாறணும்.